எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்தது ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமானது மட்டுமல்ல, அட்டகாசமான டேஸ்டில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு தோல் இருக்குல்ல, கமலா ஆரஞ்சு தோல், அதில் வந்து ஒரு ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துடலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு எடுக்கணும். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2-3, காரத்துக்கு தகுந்தா போல் கூட்டணுன்னாலும் குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம். இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது. ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து சின்ன நல்லா மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு அதை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளைப்பகுதியை லேசாக சுரண்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். 2 ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்திருக்கோம். புளி வந்து நான் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளியை எடுத்து கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் கல்லுப்பு வந்து நம்மளுடைய ருசிக்கு தகுந்தா போல், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தகுந்தா போல் கூட்டிக்கலாம் இல்லைனா குறைச்சிக்கலாம். இதை வெல்லம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கடுகு பொடி 1/2 டீஸ்பூன், வெந்தயப்பொடி 1/2 டீஸ்பூன், காயம் வந்து 1/2 டீஸ்பூன். இது தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துருக்கோம். அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டோம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியுது. பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாயை சேர்க்குறோம். இஞ்சியும் சேர்த்துட்டோம். ரெண்டும் நல்லா வதக்குறோம். லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா வெடி பச்சை மிளகாயோட நெடி வீடு புறம் பரவும். இப்போ நல்லா சுத்தப்படுத்தி உலர்த்தி வச்சுருக்கிற தோலை சேர்த்துட்டோம். இப்போ புளி சேர்த்துட்டோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுறோம். உப்பு சேர்த்தாச்சு, மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கிகிட்ருக்கு. தனி மிளகாய் பொடியும் சேர்த்தாச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு டைம் கொடுத்து வதக்குறோம். இப்போ வாசனை கமகமன்னு வீட்டையே தூக்கும். வெல்லம் சேர்த்துட்டோம். வெல்லம் சேர்த்த உடனே ஒரு பள பள பளப்புன்னு நல்லா ஒரு வாசனையும் சாப்பிடலாம் போல் ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ பெருங்காயம் சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தை வந்து எண்ணெயில் வந்து பொரிக்கிறதுக்கு காரணமே அதில் சில நச்சுக்கள் இருக்கும், அது வெளியே போகிறதுக்காகத்தான் எண்ணெயில் பொரிக்கிறோன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துட்டோம். தோல் நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு பொடி, வெந்தயப்பொடி, ஊறுகாய்னா அதெல்லாம் நம்ம போடத்தானே செய்வோம், அது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துட்டோம். ஆற விட்டு எந்த பாட்டில் நம்ம எடுத்து வைக்கிறோமோ அதில் எடுத்து வச்சிட்டோம். தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஜீரணமாகும் இது சாப்பிட்டாக்க. நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊறுகாய். இதை ஒரு முறை செய்து ரசித்து ருசியுங்கள். நன்றி, வணக்கம்.